கிறிஸ்துவ அன்பானவர்களே ஹீலிங் இன் சிக்னஸ் நோயிலிருந்து குணமாகுதல் என்னும் தலைப்பில் தியானிக்க ஆயத்தப்படுவோம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமான திருமறை பகுதி ரெண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை நம்முடைய சிந்தனை வசனம் ரெண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மனித வாழ்க்கையிலே நாம் யாரும் விரும்பாத ஒரு பாதிப்பு நோய்வாய்ப்படுதல் ஒரு பொது போக்குவரத்து டிரைவர் விபத்தே இல்லாமல் வண்டியை விட்டார் என்றால் அவர் அடைகின்ற சந்தோஷத்தை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை என்னும் வண்டியை எந்த விதமான நோயும் இல்லாமல் ஓட்டிவிட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் வாழ்க்கையிலே நோயே இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் நம் உடம்பு நோயினால் பாதிக்கப்படத்தான் செய்கிறது கன்னியாகுமரி கடல் நடுவே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் கற்சிலையை பார்க்கும்போது அது கல்லாக உறுதியாக நிற்கிறது இதற்கு என்ன பாதிப்பு வந்துவிடப் போகிறது இது உறுதியான கற்சிலை என நாம் நினைப்பதுண்டு சில வாலிபர்கள் உழைப்பாளிகள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோரது உடம்பும் கற்சிலை போல உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் அதை பார்க்கும்போது இந்த உடம்பை எந்த நோயும் தாக்காது என நாம் நினைப்பதுண்டு ஆனால் பாருங்கள் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் கற்சிலை கூட உப்பு காற்றால் பாதிக்கப்பட்டு விடுகிறது அதற்கு மருந்தாக பாலிசிலிக்கான் என்னும் பொருளை பூசுகின்றார்கள் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் நோய் என்பது பொதுவானது தான் எப்போது யாரை நோய் தாக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் எல்லா உடம்பும் நோயினால் பாதிக்கப்படத்தான் செய்கிறது நோயே தாக்காத உடம்பு என உலகத்திலே யாரும் இருக்கவே முடியாது நோய் நமக்கு தருவது தோல்வி எல்லாம் செய்து நம்முடைய உடம்பை பக்குவமாக வைத்திருப்போம் ஆனால் அந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்தாலும் நோய் தாக்கிவிடும்போது தோல்வி அடைந்து விடுகிறோம் நோய் நமக்கு தருவது எச்சரிக்கை இனி பாவம் செய்யாதே என எச்சரிப்பது போல நோயும் நம்மை எச்சரிக்கிறது நோய் நமக்கு தருவது இழப்பு பணத்தை எல்லாம் சேமித்து நாம் வைத்திருப்போம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் வீட்டிலே பெரிய நல்ல விசேஷங்கள் போது இது பணம் பிரயோஜனப்படும் என வைத்திருப்போம் நோய் தாக்கிவிடும்போது ஒரு பெரிய இழப்பு நம்முடைய சிறு சேமிப்பிலே வந்துவிடுகிறது நோய் நமக்கு தருவது மாற்றம் ஊனம் என்கிற மாற்றம் நோய் நமக்கு தருவது இயலாமை முன்பு இருந்தது போல என்னால் இப்பொழுது முடியவில்லையே என்கிற இயலாமையை நோயினால் நாம் பெற்றுக் ஆனால் யாரும் விரும்பாத இந்த நோயை இந்த பலவீனத்தை பிரியமுடன் பௌலப்போ சிலர் ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு அவர் சொல்லும் காரணம் என்னவென்றால் பலவீனத்திலே தான் நான் பலமாக இருக்கிறேன் ரெண்டு கோரி பன்னிரெண்டு பன்னிரண்டு பத்திலே இதை நாம் காண முடிகிறது உண்மையான பலம் என்பது என்ன நம்மை நாம் அடக்கி கட்டுப்படுத்துவது தான் உண்மையான பலம் உணர்ச்சி கொந்தளிப்பினாலே நாம் இரத்தம் இரத்த கட்டியாகி விடாமல் மெல்லிய நீராகவே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் பலம் கோபம் நாம் நேசிப்பவர்களையும் வெறுக்க செய்யும் பலவீனம் பாவம் நம்மை நேசிக்கும் ஆண்டவரையே வெறுக்க செய்கின்ற பலவீனம் ஆனால் நம் உடம்பில் ஏற்படும் பலவீனம் நம் உடம்பை பலப்படுத்துகிறது கட்டுப்படுத்துகிறது என பவுலப்போசிலர் அதிலே பிரியப்படுகிறார் நோய் பலவீனம் நிந்தை நெருக்கங்கள் இடுக்கண்கள் என எல்லாமே எனக்கு நன்மையாகவே இருந்தது என பவுல் அப்போ சிலன் அவற்றையெல்லாம் கொண்டாடியதை தான் நாம் ரெண்டு குறிஞர் பன்னிரெண்டு பத்திலே வாசிக்கிறோம் நோய் அவரில் ஏற்படுத்திய நன்மைகளையும் மாற்றங்களையும் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது நோயில் ஆண்டவரின் தரிசனம் நோயில் ஆண்டவரின் தரிசனம் ரெண்டு குரந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரிதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் நோயின் காரணமாக சாவின் வாசலுக்குள் வரை போய்விட்டு திரும்பி வந்தவர்தான் பௌல போஸ்தலன் பதினாலு வருடங்களுக்கு முன் நோயின் பாதிப்பினால் படுக்கையில் இருந்த பவுல போஸ்தலருக்கு தான் உயிரோடு இருந்தோமா செத்துப்போனோமா என்று தெரியாத நிலையில் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு சென்றுவிட்ட போது அவருக்கு தரிசனங்கள் ஏற்படுகின்றன பொதுவாக நீண்ட நாட்கள் படுக்கையிலே இருந்துவிடும்போது பலருக்கும் பல வகையில் கனவுகளும் தரிசனங்களும் ஏற்படுவதுண்டு ஆழ்ந்த உறக்கத்திலே நம் கண்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது கனவுகள் தோன்றும் சிலர் யாரோ துரத்துவது போல கனவு காண்பார்கள் இது நம் பிரச்சனைகளை கண்டு நாமே பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது உயர்ந்த இடத்திலிருந்து குதிப்பது போல சிலருக்கு கனவு வரும் இது பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறோம் என உள்ளம் உணர்வதால் ஏற்படும் பாதிப்பு சிலருக்கு ஓடுவது போல கனவு இருக்கும் இது நமக்கு ஒரு பிரச்சனை தீராமல் சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது சிலர் பறப்பது போல கனவு காண்பார்கள் இது அதிக தன்னம்பிக்கை உடையவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறவர் என்பதை காட்டுகிறது பௌலப்போசலருக்கு ஏற்பட்ட கனவு அவர் செத்துப்போனது போன்ற கனவு நான் ஏற்கனவே சொன்னபடி ஆஸ்பத்திரியிலே நீண்ட நாட்கள் படுக்கையில் இருப்பவர்களுக்கு இப்படி கனவுகள் ஏற்படுவது உண்டு பவுலப்போஸ்லன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் நோயுற்று நீண்ட நாட்கள் படுக்கையில் இருந்த நிலை அவருக்கு ஏற்பட்டது பலரும் மறித்து போனதாக கனவு காணும்போது உலகத்திலே தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் பரலோகத்திற்கு போயிருக்க மாட்டார்கள் உலகத்தின் காட்சிகள் தான் அவர்கள் மனதிற்குள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மரண வீட்டின் காட்சிகள் என்ன உறவுக்காரர்களும் நண்பர்களும் கூட்டமாக கூடியிருப்பார்கள் பெண்கள் எல்லாரும் அழுது அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் ஆண்கள் சோகம் அப்பிய முகத்துடன் இறுக்கமாக நின்று கொண்டிருப்பார்கள் தெரு ஜனங்கள் எல்லாரும் வீட்டிற்குள் சென்று பார்த்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் சிலர் மனைவிக்கு ஆறுதல் சொல்வார்கள் சிலர் பிள்ளைகளின் முதுகில் தட்டி ஆறுதல் சொல்வார்கள் நான் மறிக்கவில்லை நான் இங்கேதான் இருக்கிறேன் என நாம் கத்தினாலும் யாருக்கும் கேட்காது தாய் தந்தை மனைவி பிள்ளைகளின் பாசமெல்லாம் நினைவுக்கு வரும் நான் இல்லாமல் என் குடும்பம் எப்படி இருக்கப் போகிறதோ என்னும் எண்ணம் ஏற்படும் ஒரு மூலையில் சோகத்தோடு நம் பகைவன் நிற்பதை பார்ப்போம் அடடே முன்பு எவ்வளவு நட்பாக இருந்தோம் பகையை மறந்து வந்திருக்கிறானே அவனிடம் பேசிவிடுவோம் மன்னிப்பு கேட்டு விடுவோம் என தோன்றும் அருகில் சென்று நாம் அழைத்தாலும் நம் குரல் அவனுக்கு கேட்காது ஆண்டவரிடத்திலே இன்னும் சில நாட்கள் தாரும் நான் என் கடமைகளை எல்லாம் முடித்து விடுகிறேன் என சொல்லத் தோன்றும் நாம் மறித்தாலும் நம் நினைவுகள் இந்த உலகத்தை சுற்றியே தான் இருக்கும் ஆனால் பவுல் அப்போ சிலர் மறித்து போனதாக தரிசனம் கண்டபோது அவர் இந்த உலகத்திற்குள் சுற்றி கொண்டிருக்கவில்லை பரலோகத்தின் வாசலில் நின்று அங்கே நடப்பவைகளை கண்டார் கேட்டார் நோயினால் ஏற்பட்ட மரணப்படுக்கையில் தனக்கு கிடைத்த இந்த அரிய தரிசனத்தை போஸ்லன் மிகவும் பாக்கியமாக கருதினார் நாமும் பரலோக தரிசனங்களை காண வேண்டும் என ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம் ரெண்டாவது நோயில் ஆண்டவரின் கரிசனம் நோயில் ஆண்டவரின் கரிசனம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் முதல் பாகம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் நாம் வயது ஆக பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இளமையிலே எல்லாம் இயலும் என்னும் இருமாப்புடன் இருக்கும் உடம்பு வயது ஆக ஆக உடம்பின் பாகங்களெல்லாம் முதுமையடைந்து விடும்போது இயன்றவரை போதும் என்னும் நிலைக்கு வந்துவிடும் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஆண்ட இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆவி உற்சாகமாக இருக்கும் மாம்சமோ உடம்போ பலவீனமாக இருக்கும் இளமையிலிருந்து முதுமை பருவத்தை நோக்கி செல்லும்போது உடல் உழைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் நடுத்தர வயதிலிருந்து முதுமைக்கு போகும்போது உடல் உழைப்பானது குறைந்தபட்சம் உடல் இயக்கம் கை காலை அசைத்து கொண்டிருத்தல் என்கிற நிலையிலாவது இருக்க வேண்டும் அதுவும் இல்லை என்றால் சீக்கிரம் பலவீனப்பட்டு விடுவோம் நம்முடைய உடல் இயக்கம் குறைவதனாலே தான் உடல் பருமன் எலும்பு தேய்மான நோய்கள் மாரடைப்பு மன அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் இவைகளெல்லாம் ஏற்படுகின்றன பவுல் அப்போஸ்தலன் உடல் உழைப்பு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக கூடாரம் அமைக்கும் வேலையை செய்து வந்தார் இந்த வேலை அந்த காலத்திலே கல்வியிலும் பொருளாதார நிலையிலும் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் செய்யாத ஒரு வேலை ஆனால் பவுலோ தன்னுடைய உடம்பிலே ஒரு இயக்கம் ஒரு உடல் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்து வந்தார் சுயசார்பு பொருளாதாரமாக தன்னுடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் இந்த வேலையை செய்து வந்தார் கூடாரம் அமைக்கின்ற அந்த வேலையிலே அவரது உடலில் உள்ள அட்ரினலின் என்னும் ஹார்மோன் அளவு அதிகரித்தது இதய துடிப்பு அதிகமாகி இரத்த நாளங்களின் தசைகள் விரிவடைந்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்தது உடல் உழைப்பினாலே பதினைந்து மடங்கு அதிக ஆக்சிஜன் கூட உள்ளிழுக்கப்பட்டது ஓய்வில் இருக்கும்போது பன்னிரண்டு பன்னெண்டு லிட்டர் காற்று தான் உள்ளே போகும் ஆனால் கடின உழைப்பின் போது ஒரு நிமிடத்திலேயே நாற்பதுலேருந்து அறுபது முறைகள் மூச்சு விடுவதனாலே நூறு லிட்டர் காற்று கூட உள்ளே சென்றுவிடும் நாட்கள் செல்ல செல்ல போஸ்லரின் வாழ்வு முறையும் மாறியது திருப்பணிக்காக அவர் அங்கும் இங்கும் சென்று வந்த நிலையிலே இந்த கூடாரம் அமைக்கும் வேலை செய்ய முடியாத போது அவரது உடம்பும் உடல் உழைப்பு குறைந்து அடைந்து வந்தது அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது திருச்சபைகளுக்கு நீண்ட கடிதங்களை எழுதுவது என்று வாழ்ந்த பவுலை அவருக்கு ஏற்பட்ட பலவீனம் கடுமையாக பலவீனமடைய செய்துவிட்டது தன் இயல்பான வாழ்க்கையிலே ஒரு தொய்வு ஒரு தேய்வு வந்துவிட்டதே என பவுலப்போஸ்லர் மிகவும் வருந்தினார் திருப்பணியே செய்ய முடியாமல் தடைப்பட்டு போய்விடுமோ என்று மிகவும் வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே பலவீனம் அடைந்து விட்டதால் வாழ்வே இல்லை என கவலைப்பட்ட பவுலின் மேல் ஆண்டவரின் கரிசனம் அவர் மீது மிகுதியாக விழுந்தது பலவீனத்திலும் இயல்பு வாழ்க்கை உண்டு என்று ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்து நம்பிக்கை கொடுத்து உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்று ஆண்டவர் கரிசனையோடு சொன்னார் பலவீனம் அடைந்து விட்டேன் என ஒரு முகமாக செயல்படாமல் இந்த பலவீனத்திலே பலமடைவதற்கான வழிகள் என்ன உணவுகள் என்னென்ன என்பதை கண்டறிந்து பவுல் அதை செயல்படுத்தினார் ஆண்டவரின் கரிசனையினால் பலவீனத்திலே பலமடைந்தார் களை வளரும் என்று கதிர்கள் வளராமல் இருப்பதில்லை அலை பெருகும் என்று அச்சப்பட்டு படகு கடலுக்குள் செல்லாமல் இருப்பதில்லை உயரத்திலிருந்து தடுமாறி கீழே விழுந்து உயிர் போய்விடுமோ என பயந்து பறவைகள் பறக்காமல் இருப்பதில்லை பலவீனத்துக்கு பயந்து முடங்கி விடக்கூடாது பலவீனத்திலே அவர் பலம் பூரணமாக விளங்கும் மூன்றாவதாக நோயின் நன்மை தாழ்மை நோயின் நன்மை தாழ்மை ரெண்டு குறுநியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரடி பதினொன்று அப்போஸ்தலர்களை விட கல்வி அறிவும் பொது அறிவும் மொழி அறிவும் நிரம்ப பெற்றவர் பரந்த ஞானம் உள்ளவர் அவருக்கு தெரியாதது என எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் அறிவுடையவராக இருந்தார் கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்து கற்றவர் கமாலியலை விட புகழ் பெற்றவர் கமாலியலுக்கு பின் கிறிஸ்துவிடம் கற்று அதிக ஞானம் பெற்றவர் ஏனைய அப்போசலர்களை எல்லாம் விட புதிய மனிதர்களை அதிகம் சந்தித்தவர் பல புதிய இடங்களை பார்த்தவர் கிரேக்க தத்துவ ஞானிகளோடு தயக்கமின்றி உரையாடல் செய்தவர் ராஜாக்களையும் ஆளுநர்களையும் தயக்கமும் பயமும் இன்றி சந்தித்து ஆண்டவர் அருளிய ஞானத்தினாலே அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர் இளைய திருப்பணியாளர்கள் பலரை உருவாக்கியவர் அவர்களோடு சமமாக அமர்ந்து புன்னகைத்து அவர்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து உரையாடினதோடு அவர்கள் கருத்துக்களையும் தலையசைத்து ஆமோதித்தவர் பல கூட்டமைப்புகளையும் பல சமுதாய மக்களையும் அவர்களது வாத விவாதங்களையும் தைரியமாக எதிர்கொண்டவர் தன்னை குறித்து பௌலப்போஸ்லர் என்ன சொன்னார் தெரியுமா கலாத்தியர் ஒன்று பதினாலே என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களின் பாரம்பரிய நியமங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் அப்போஸ்லர் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நான் யூதன் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகை வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே போதிக்கப்பட்டவன் பவுல போஸ்லர் அந்த அளவுக்கு பெரிய ஞானி பொருள் உள்ளோர் புகழையும் பொருளற்றவர்கள் பணத்தையும் ஏதுமற்றோர் உணவையும் உணவையும் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் பவுல் தன் வாழ்விலே தேவையற்றதை தேடவில்லை புகழை தேடவில்லை பணத்தை தேடவில்லை தேவையானது ஒன்றே என அந்த காலத்திலே வாழ்ந்த மரியாளைப் போல ஒரே ஒருவரை தான் பவுல் தேடினார் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சுறுசுறுப்பாக செயல்பட்டவருக்கு ஒரு கட்டத்திலே அவருடனேயே ஒட்டி கொண்ட நோயினாலே செயல்பட முடியாமல் போன போது யோசித்து பார்த்தார் நான் பெருமைப்படுவதற்கு ஏதுவும் இல்லை நோயை பற்றி அறிவினால் அறிந்து கொள்ளலாமே தவிர அதை குணமாக்குவதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு அவரை மெஞ்சி தான் கற்ற அறிவினாலோ பெற்ற அறிவினாலோ நோயிலிருந்து தாமாக குணமடைய முடியாது என்பதை புரிந்து கொண்டார் தாம் அறிந்தவற்றையெல்லாம் திரும்பி பார்த்தார் அவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் பெற்ற தனக்கு வந்திருக்கிற நோய் தனக்கு வரப்போகிறதையும் தனக்குள் வந்துவிட்டதையும் அறிய முடியவில்லையே அப்படியானால் பெருமைப்பட எனக்கு என்ன இருக்கிறது என்று தன்னை அதிகம் தாழ்த்தினார் தலைமேல் கனம் ஏற்றி உழைப்பது நல்லது தலைக்குள் கனம் ஏற்றி நடப்பதுதான் தவறு என பவுல் புரிந்து கொண்டார் தனக்கு தாழ்மையை கற்றுத்தந்த நோய்க்காக ஆண்டவருக்கு பவுல் நந்திதான் கூறினார் நான்காவதாக நோயின் மேன்மை உண்மை ரெண்டு குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் இரண்டாவது பாகம் பத்தாம் வசனம் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நெந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் எடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் தான் நோய்வாய்ப்பட்டதிலிருந்தே பவுல் வாழ்வின் உண்மைகளை புரிந்து கொண்டார் இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை மிக தெளிவாக பலரும் புரிந்துகொள்ள கொள்ள நோய்தான் பெரிய ஆசிரியராக இருக்கிறது சாலமோன் முதிர் வயதை எட்டி வாழ்வை புரிந்து கொண்ட பின் சொன்ன வசனங்களிலே ஒன்று பிரசங்கி மூன்று பன்னிரண்டு மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் உயிரோடு இருக்கும் வரைதான் நாம் நினைவு கூறப்படுவோம் சுகத்தோடு இருக்கும் வரைதான் நமக்கு எல்லாரிடமும் மதிப்பு இருக்கும் சுகவீனப்பட்டு விட்டால் பலவீனப்பட்டு விட்டால் மதிப்பிழந்து போய்விடுவோம் நாம் மதிப்பாக வைத்திருப்பவை ஒன்றும் நாம் பலவீனப்பட்டு போகும்போது நமக்கு கடைசி வரை உதவாது உலக பெற்ற உடை வடிவமைப்பாளர் கிறிஸ்ட் ரோட்ரிக்ஸ் சமீபத்திலே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் இறக்குமுன் இப்படி எழுதினார் இந்த உலகத்திலே விலை உயர்ந்த பிராண்டட் கார் என் கேரேஜில் நிற்கிறது ஆனால் நானோ சக்கர நாற்காலியிலே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்படுகிறேன் பல வகையான டிசைன்களில் விலை உயர்ந்த உடைகளும் செருப்புகளும் என் வீட்டில் இருக்கின்றன ஆனால் நான் மருத்துவமனை தந்துள்ள தான் இருக்கிறேன் என் வீடு அரண்மனை போன்று அகன்றது ஆனால் நான் மருத்துவமனையில் ஒரு சிறிய அறையில் படுக்கையிலே இருக்கிறேன் நான் முன்பு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு பயணித்து கொண்டிருந்தேன் இந்து மருத்துவமனை ஆய்வகங்களுக்கு மாறி மாறி அழைத்து செல்லப்படுகிறேன் உலகின் விலை உயர்ந்த உணவுகளையெல்லாம் நான் ஒன்றிருக்கிறேன் இந்தோ ஒன்றிரண்டு ரொட்டி துண்டுகள் தான் எனக்கு கிடைக்கிறது நோயினால் எந்த வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்க முடியவில்லை இப்படி வாழ முடியுமா என நான் யோசித்தே பார்த்திராத வாழ்க்கையை இன்று இப்படியும் வாழ முடியும் என வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்வின் பொருளை உணர்ந்து விட்டேன் என்று எழுதினார் பௌலப்போசலனுக்கும் நோய் புதிய வாழ்வை கற்றுக் கொடுத்தது பணிவை கற்றுக் கொடுத்தது ஆண்டவரது அருகிலேயே இருக்கின்ற உணர்வை கொடுத்தது கடும் வலி ஆண்டவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்னும் அனுபவம் அவருக்கு கிடைத்தது அவரது நேரடி கண்காணிப்பில்தான் தான் இருக்கிறோம் என்கிற உணர்வை பௌலப்போசிலர் பெற்றார் நோயை பௌலப்போசிலர் கொண்டாடினதன் காரணம் அவர் வாழ்க்கை அதன் மூலமாக புரிந்து கொண்டார் ஆண்டவரை புரிந்து கொண்டார் ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருந்தார் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவையிலே கோவையை தொங்க நேரிட்டாலும் தேவனே நான் உமதண்டையிலே இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நாம் நோய்வாய்ப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அதை கொண்டாடுவோம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி போகிறோம் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு இருப்போம் நோயிலிருந்தும் நாம் குணமடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக ஆமேன்